இறை இயேசுவில் பிரியமான மிரியம் டிவி அன்பர்களே, இன்றைய இறை வார்த்தை பகிர்வு தொடக்க நூல் 8:1-22 வரை உள்ள இறை வார்த்தைகளை வாசிக்கின்ற பொழுது நன்றி பலி என்ற அந்த சிந்தனையில் நாம் சிந்திக்க இருக்கிறோம். நோவா காலத்திலே வெள்ளப்பெருக்கு வந்தது. அந்த வெள்ளப்பெருக்கிலிருந்து நோவாவை ஆண்டவர் பேழை வழியாக காப்பாற்றுகிறார். ஆக இந்த பேழையானது நோவாவுக்கு அடைக்கலம் கொடுக்கக்கூடிய ஒரு அடையாளமாக ஒரு கருவியாக இருந்ததை நாம் பார்க்கலாம். இவ்வாறு யாரெல்லாம் இந்த பேழைக்குள்ளே அடைக்கலம் புகுந்தார்களோ அவர்கள் எல்லோருமே பாதுகாக்கப்பட்டார்கள். அவர்கள் எல்லோருமே உயிர் பிழைத்தார்கள். அந்த பேழைக்குள் வெளியே இருந்தவர்கள் எல்லாம் செத்துமடிந்தார்கள் என்று நாம் வாசிக்கிறோம். அதே போலதான் ஆண்டவர் இயேசுவினுடைய அந்த திருவிழாவை அவர் கல்வாரி மலையிலே சிலுவையில் அறையப்பட்ட அந்த தருணத்தில் அவருடைய விழாவை ஈட்டியால் குத்தினார்கள். அவருடைய விழாவானது திறந்தது, இரத்தமும் தண்ணீரும் வெளியேறியது என்று நாம் வாசிக்கிறோம். இந்த திறக்கப்பட்ட விழாவானது நோவாவினுடைய பேழைக்கு அடையாளப்படுத்தப்படுகிறது. காரணம், இந்த திரு இருதயத்திலே இந்த விழாவுக்குள்ளே யாரெல்லாம் அடைக்கலம் புகுகின்றார்களோ, யாரெல்லாம் பாதுகாப்பை ஏற்று வருகிறார்களோ அவர்களுக்கெல்லாம் என் ஆண்டவர் பாதுகாப்பு கொடுப்பவராய் அடைக்கலம் கொடுப்பவராய் இருக்கிறார் என்ற அந்த உண்மையானது இங்கு வெளிப்படுத்தப்படுவதை நாம் பார்க்கலாம். அடுத்ததாக நாம் பார்க்கின்ற பொழுது நோவா பேழையினுடைய பலகனியை திறந்து புறாவை வெளியே அனுப்புகிறார். வெளியே சென்ற இந்த புறாவானது திரும்பி வருகின்ற பொழுது ஒலிவ இலையை தன்னுடைய அலகிலே கொத்தி கொண்டு வருவதை நாம் பார்க்கிறோம். இன்று சமாதானத்தின் அடையாளமாக நாம் புறாவை அடையாளப்படுத்துகிறோம். வெறும் புறாவல்ல, அந்த அலகிலே ஒலிவ இலையோடு இருக்கக்கூடிய அந்த புறாவை தான் சமாதானத்தின் அடையாளமாக நாம் இன்று அடையாளப்படுத்துகிறோம். இந்த உலகம் அடையாளப்படுத்துகிறது. இங்கு ஆண்டவர் இயேசுவும் அமைதியின் அரசராக இருந்தார். எவ்வாறெனில் அவர் கழுதை குட்டி மீது பவனி வந்தார். கழுதை என்பது அமைதிக்கு அடையாளப்படுத்தப்படுகிறது. குதிரை என்பது வன்முறைக்கு அடையாளம். ஆனால் என் ஆண்டவர் இயேசு அரசராக குதிரை மேலேறி வரவில்லை, மாறாக கழுதை மேலேறி வந்தார். ஆகவேதான் அமைதியின் அரசராக என் ஆண்டவரை நாம் அடையாளப்படுத்தி ஆண்டவர் இயேசுவை புறாவுக்கும் நாம் அடையாளப்படுத்துகிறோம். ஆக இந்த புறா எவ்வாறு ஒலிவ இலையை கொண்டு பேழைக்குள் சென்றதோ, அதே போல என் ஆண்டவர் இயேசு அமைதியின் அரசராக இருந்து கொண்டு பேழைக்குள் இருக்கக்கூடிய ஒவ்வொருவரையும், அதாவது தன்னிடம் அடைக்கலம் புகுந்த ஒவ்வொரு மக்களையும் பாதுகாத்தவராய் வழி நடத்தியவராய் இன்றும் இருந்து கொண்டிருக்கிறார் என்ற உண்மையை இந்த நோவாவின் பேழை வழியாக ஆண்டவர் நமக்கு தெளிவுபடுத்துகிறார். அதோடு மட்டுமல்ல, உலர்ந்த தரை, அந்த தண்ணீர் வற்றி உலர்ந்த தரையானது, அந்த உலர்ந்த தரையும் அந்த ஒலிவ தளியும் தளிரும் இந்த இரண்டும் புதிய வாழ்வுக்கு அடையாளமாக, புதிய நிலைக்கு அடையாளமாக இருக்கிறது. ஒன்றும் இல்லாத இடத்திலிருந்து அது திளர்த்து வருகிறது எனில் அது புதிய வாழ்வுக்கு அடையாளமாக இருப்பதை நாம் பார்க்கலாம். நோவா தன்னுடைய 600வது வயதில் 2017 பேழைக்குள் சென்றார். அவர் வெளியே வருகின்ற பொழுது அவருக்கு வயது 601, 2027 அப்படியெனில் கிட்டத்தட்ட 1 ஆண்டுகளும் 10 நாட்களும் அவர் பேழைக்குள்ளே இருக்கிறார். அந்த 1 வருடம் 10 நாட்கள் அவர் பேழைக்குள்ளே அடைக்கலமாய் இருந்த அந்த நாட்களிலே அவருக்கு எந்த குறையும் ஏற்படவில்லை, எந்த குறையும் அவருக்கு இல்லை. ஆண்டவர் அவரை பாதுகாத்தார். அரராத்து மலை மீது அந்த பேழை தங்கியது. ஆக அவர் இத்தனை ஆண்டுகளாக தன்னை பாதுகாத்த ஆண்டவர், தன்னையும் தன்னுடைய குடும்பத்தையும் வழிநடத்திய ஆண்டவருக்கு நன்றி பலி ஏறெடுக்கிறார். இறைவன் எனக்கு செய்த ஒவ்வொரு செயல்களுக்காக, பாதுகாப்புக்காக, அடைக்கலத்துக்காக, எனக்கு 1 வருடம் என்னை
உணவு கொடுத்து வழி நடத்தியதற்காக அவர் ஆண்டவருக்கு நன்றி கூறி நன்றி பலி ஏறெடுத்ததை நாம் பார்க்கலாம். நாமும் நன்றி மறந்தவர்களாக அல்ல, நன்றி உடையவர்களாக இருக்க வேண்டும் என்று ஜெபிப்போம். இரக்கம் நிறைந்த ஆண்டவரே, இதோ நீர் எங்களுக்கு செய்த ஒவ்வொரு செயல்களுக்காகவும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்தக்கூடிய மக்களாக இருக்க வேண்டும் என விரும்புகிறீரே. நன்றி மறந்தவர்களாக அல்ல, நன்றி பெருக்கோடு இருக்க வேண்டும் என்று விரும்புகிறீரே. அப்பா, நாங்கள் நன்றியுடையவர்களாக வாழக்கூடிய அந்த வரத்து எங்களுக்கு தாரும். எங்களை இந்த உலகத்திலே பெற்றெடுத்து ஆளாக்கி வளர்த்து நல்ல வேலையை கொடுத்து நல்ல நிலைக்கு கொண்டு வந்து எங்களை பராமரித்து கொண்டிருப்பதை ஒருபோதும் நாங்கள் மறந்து விடாமல், ஒருபோதும் நாங்கள் அதை மறந்து விடாமல் நீரே எங்களுக்கு கொடுத்தீர், நீரே எங்களுக்கு அனைத்தையும் தந்தீர் என்ற நன்றி உணர்வோடு, நன்றி பெருக்கோடு உம்மோடு இணைந்து வந்து உமக்கு பலி கொடுக்கக்கூடிய மக்களாக, உம்முடைய பலியிலே பங்கு பெறக்கூடிய மக்களாக எங்களை வாழ வைக்க வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமீன்.